வணக்கம் நண்பா. மாஸ்டர் ஹிடன் டீடைல்ஸ் லாஸ்ட் பார்ட்டில் நம்ம நாசர் சாரை பற்றி சொல்லியிருந்தோம். ஸோ அந்த ஒரு பிக்கு எங்கேருந்து வந்தது, எங்கே எந்த லிரிக்கல் வீடியோவில் எடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. இது லிரிக்கல் வீடியோவில் எதுலையுமே வரல நண்பா, ஆடியோ லான்ச்சில் போட்ட ஒரு சின்ன ஒரு கிளிப்பிங். அதில் வந்து ஒரு செகண்ட் கிளிப்பிங் தான் நண்பா அந்த நாசர் சாரோட ஃப்ரேமு. இதை வச்சு தான் நம்ம வந்து அவர் காலேஜில் ஏதோ ஒரு லைப்ரரியன் இல்லைனா ஒரு பிரின்ஸிபல் இல்லை கரஸ்பாண்டன் மாதிரி ஒரு பெரிய ஆளாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரியும், மாஸ்டர் படத்தில் தளபதி வீட்டில் ஒரு சின்னதாக ஒரு கேட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கேட்டை டீசரில் எந்த ஒரு ஃப்ரேம்லையுமே காட்ட கிடையாது. பட் அந்த கேட்டை வந்து லிரிக்கல் வீடியோவில் அதுவும் குவிட் பண்ணுற சாங்கில் வந்து காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் அமைச்சிருந்தாங்க. அந்த ஒரு பிக்கு தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. அங்கே ஒரு கார்னரில் பார்த்தீங்கன்னா அந்த கேட் இருக்க மாதிரி காட்டியிருக்காங்க நண்பா. குட்டி ஸ்டோரி சாங்கோட அனிமேஷன் வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த லிரிக்கல் வீடியோவில் ஃபுல்லாக ஏதோ காலேஜில் நடக்கிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க அந்த ஒரு சாங்கு. பட் இதில் சின்னதாக ஒரு லாஜிக் எனக்கு கிடைக்கிது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சாங் ஸ்டார்ட் ஆகிறப்ப வந்து அவர் இங்கிலீஷில் பாட ஆரம்பிக்கிறப்போ என்ன நான் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவர் கேட்பாரு. ஸோ இது காலேஜில் நடக்கிற சாங்காக இருந்தால் இங்கிலீஷில் பாடுறது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் புரியும் அண்ட் அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கணுன்னு அவசியம் இல்லை. ஸோ இது சப்பையான லாஜிக் தான். பட் இருந்தாலும் இந்த ஒரு லாஜிக் வச்சு பார்க்குறப்போ இந்த ஒரு சாங் வந்து காலேஜில் நடக்குதா இல்லை ஜூவினலில் நடக்குதா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வருது. மேபி இந்த சாங் வந்து ஜூவினலில் நடக்கிற மாதிரி கூட இருக்கலாம். ஏன்னா நம்ம தளபதி வந்து ஆடியோ லான்ச்சில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பார், இந்த மாதிரி ஜூவினியில் ரெண்டு கேங் இருக்குது, ஒன்று லல்லுவன் கேங், இன்னொன்று வந்து அர்ஜுன் தோசன் கேங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு கேங்குக்கு தளபதியை பிடிக்காது, இன்னொரு கேங்குக்கு தளபதியை பிடிக்கும் போல. ஸோ அந்த ஒரு ரெண்டு கேங்குக்கும் மத்தியில் நடக்கிற ஒரு சாங்காக கூட இருக்கலாம் இந்த குட்டி ஸ்டோரி சாங்கு. அண்ட் இந்த ஒரு லாஸ்ட் பிக்கு பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக இது வந்து காலேஜில் ஒரு கிளாஸ் ரூம் மாதிரி இல்லவே இல்லை, இது கண்டிப்பாக ஜூவினியில் இருக்க ஒரு இடம் மாதிரி தான் இருக்குது. ஸோ கன்ஃபார்மாக இந்த ஒரு சாங் வந்து ஜூவினியில் நடக்கிற ஒரு சாங்காக இருக்கிறதுக்கான அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்கு நண்பா. இந்த ஒரு கபடி மேட்ச் ஆடுற மாதிரி இருக்கு இந்த ஒரு சீன்ல வர தளபதியோட ஹேர் ஸ்டைலோ, அந்த கண்ணை பார்த்தாக்க சாங்ல வர லிரிக்கல் வீடியோல தளபதி ஹேர் ஸ்டைலோ ஒரே மாதிரி தான் இருக்கு நண்பா. ஸோ ஏன் இந்த ஒரு கபடி மேட்ச் சீன் வந்து ஃபிளாஷ்பேக் இல்லாம பிரசன்ட்ல நடக்கிற மாதிரி ஒரு சீனா இருக்கக்கூடாது? அண்ட் வந்து நம்ம அர்ஜுன் தாஸ் பார்த்தீங்கன்னா அதுல வந்து பியர்லாம் ட்ரிம் பண்ணிருக்காரு. ஸோ அதனாலதான் இது ஃபிளாஷ்பேக்ங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். பட் இந்த ஒரு பிக்ல பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி அங்கே ஜூவினல் இருக்க பசங்களோட சேர்ந்துட்டு எல்லா கேமும் ஆடுறாரு, லைக் கேரம் அண்ட் கபடி அந்த மாதிரி எல்லா கேமும் ஆடுறாரு. ஸோ இது ஏன் பிரசன்ட்ல நடக்கிற மாதிரி ஒரு சீனா இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் டவுட் வருது நண்பா. ஸோ இது பிரசன்ட்ல நடக்கிற சீனா இருக்குமா இல்லைன்னா வந்து ஃபிளாஷ்பேக் சீனா இருக்குமா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஒருவேளை நம்ம சொன்ன அந்த கபடி மேட்ச் பிரசன்ட்ல நடக்குது அப்படிங்கிற ஒரு லாஜிக் கரெக்டாக இருந்துச்சுன்னா அப்போ ஸ்டோரி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலேஜில் ஏதோ ஒரு பிரச்சனை ஆகுது, அதுக்கப்புறம் நம்ம தளபதி வந்து ஜூவினலுக்கு அனுப்பிச்சு வச்சிடறாங்க. ஜூவினலுக்கு வந்து பார்க்குற தளபதி பார்த்தீங்கன்னா அங்கே ஜூவினலில் யாருமே வந்து அவங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, இல்லை அவங்க இஷ்டத்துக்கு சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ உள்ளே வந்து பார்க்குறப்போ ஆளே இல்லை. அப்புறம் ரிட்டர்ன் வெளியே போகிறப்போ எல்லாரும் வெளியே இருந்து உள்ளே வராங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, எல்லாம் வெளில சுற்றிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அப்போ நம்ம தளபதி அங்கே இருக்க சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் தளபதி ஒரு சேஞ்ச் ஓவர் ஆகுறாரு, அந்த பியர்லாம் ட்ரிம் பண்ணிட்டு ரெகார்டாக இருக்க நம்ம தளபதி வந்து ஸ்மார்ட்டாக மாறுறாரு. அப்புறம் அங்கே அப்படி பயங்கர ரெகார்டாக சுற்றிட்டு இருக்க எல்லா பசங்களையும் வந்து அவங்களையும் எல்லாத்தையும் வந்து மாற்றுறாரு நம்ம தளபதி. ஸோ அப்படி மாற்றுனதுல தான் இந்த அர்ஜுன் தாஸ் வந்து இப்படி பியர் ட்ரிம் பண்ணிட்டு பயங்கரமாக சேஞ்ச் ஓவர் ஆகிருக்க மாதிரி இருக்கலாம், பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் அந்த பாத்திரைடு சாங் வந்து அந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் வர மாதிரி இருக்கும். அவங்க எல்லாத்தையும் தளபதி சேஞ்ச் பண்ணுறப்போ அடித்து வெளுத்து மாற்றுறாரு. ஸோ அந்த ஒரு இடத்துல தான் வந்து பாத்திரைடு சாங் வரும். ஸோ அந்த ஒரு லிரிக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தப்பிச்சு போக பார்க்குறவங்க எல்லாத்தையும் வந்து கேட்ட மூடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிரிக்லாம் வரும். ஸோ மேபி அந்த ஒரு சுச்சுவேஷனில் வர சாங் தான் வாத்திரைட் சாங்காக இருக்கலாம். அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஜூவினிலே வந்து நம்ம தளபதியோட கண்ட்ரோலுக்கு வந்துடுது. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் அவர் வந்து பார்க்குறப்போ எல்லாருமே உள்ளதாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ரேம் வந்து டீசலில் காட்டியிருப்பாங்க நண்பா. இந்த பசங்களாம் இந்த மாதிரி சுத்தத்துக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப தான் நம்ம விஜய் சேது அண்ணா அப்படிங்கிறது தெரிய வருது. அதுக்கப்புறம் விஜய் சேது அண்ணாவை தேடி நம்ம தளபதி அவர் இடத்துக்கே போகிறாரு. அந்த சமயம் பார்த்து அந்த விஜய் சேது அண்ணா அங்கே இருந்திருக்க மாட்டார். ஸோ அவங்களோட ஆளுங்க எல்லாத்தையும் அடி வெளுத்து பொழந்தெடுத்துடுறாரு தளபதி. அந்த விஷயம் கேள்விப்பட்ட விஜய் சேதுபதி வந்து ஒரு வாத்திக்கு என்ன ஒரு தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டைலாக் அப்போ தான் வரும். ஸோ இதை பழி வாங்குறதுக்காக நம்ம விஜய் சேது அண்ணா ஜூவினியலுக்கே போகிறாரு. வாத்தி இல்லாத நேரம் பார்த்து ஜூவினியலில் போயிட்டு அங்கே இருக்க தளபதி ஹெல்ப் பண்ணுற பசங்க, தளபதியோட ஆளுங்க பிடிச்ச பசங்க எல்லாத்தையுமே அடி வெளுத்து அவரும் பொழந்தெடுத்து பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கரியெல்லாம் தொங்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஒரு சீன் எந்த மாதிரி ஒரு மாசான சீனாக இருக்க போகுதுன்னா
எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் வந்து ஆதி படத்துல தளபதி வில்லனோட வீட்டுக்கே போயிட்டு அவர்கிட்ட சவால் விடுற மாதிரியான ஒரு சீன் இருக்கும். செம்மையான சீன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சீன். ஸோ அந்த மாதிரி ஒரு சீன் வந்து தளபதியும் விஜய் சேதுபதியும் மீட் பண்ணிக்கிற அந்த ஒரு சீன்ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நண்பா, அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிட்டு போன அந்த ஒரு சீனுக்கு அப்புறம் இவர் பண்றதை அவர் தடுக்கிற மாதிரியும் அவர் பண்றதை இவர் எதிர்க்கிற மாதிரியும் நிறைய சீன்ஸ் வரும் நண்பா. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ்ல அந்த ஒரு கார் சேஸ் சீனுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மோதிக்கிற மாதிரி அந்த ஒரு சீன் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு நண்பா. செகண்ட் ஹாஃப்ல கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ப்ரீ கிளைமேக்ஸ்ல தான் அந்த ஒரு கார் சேஸ் சீன் வரதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு நண்பா. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஆண்ட்ரியா வந்து செகண்ட் ஷெட்யூல், அவங்க ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் வந்து டெல்லியில, அவங்களோட செகண்ட் ஷெட்யூல் வந்து நெய்வேலியில நடந்தது. அந்த ஒரு நெய்வேலியில தான் வந்து அந்த கார் சேஸ் சீன் நடந்ததுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. ஏன்னா தளபதி அவரோட காரோட இருக்க மாதிரி ஒரு சீன் வந்து அந்த நெய்வேலி ஷெட்யூல் பிக்ல வந்து நம்ம பார்க்க முடியுது நண்பா. அவனோட சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட் ஒருத்தவர் எனக்கு இன்ஸ்டாகிராம்ல இந்த ஒரு பிக் அமைச்சு, குவிட் பண்ணுற சாங்ல நம்ம அனிருத் போட்டிருக்க அந்த ஒரு டிஷர்ட்ல ஒரு ஆள் இருக்க மாதிரி இருக்கு, அவர் யாருன்னு நோட் பண்ணீங்களா? ஸோ மேபி அவருக்கும் இந்த படத்துக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தாரு. மேபி சம்மந்தம் இருக்கலாம், இல்லைனா அவர் ஏதாவது சிங்கிங் ரிலேட்டடாக ஒரு பர்சனாக இருக்கலாம், இல்லைனா மேபி சம்மந்தம் நீங்கள் சொன்ன மாதிரி இருக்கலாம். பட் அவர் யாருன்னு எனக்கு சரியாக தெரில. அண்ட் அந்த ஒரு பிக் பார்த்தீங்கன்னா அவர் யாரோ உதைக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அது யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் கொஞ்ச நாள்லேயே ரொம்ப சீக்கிரமே நம்ம ஒரு கதை சொல்லிட்டா சர்வீசஸ், ஒரு குட்டி கதை, அவங்களோட கிளாஸ், அவங்களோட மாஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ண போகிறோம் நண்பா. ஸோ சி யூ சூன் வித் இன்னொரு வீடியோ. அது வரைக்கும் டேக் கேர், பை. ஒரு மாதிரி வண்டிகளை ஓடிட்டே இருக்காங்க. என்ன பண்ணு பாத்தியா?